வணக்கம். தமிழ் ராக்கர்ஸில் 4 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண டாக்ஸி வேலை இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. காலம் கரிகாலம் ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க, அது தனி டாபிக், அப்புறம் பேசிக்கலாம். நம்ம ஹீரோ விஜய் தேவர்கொண்டா சார் நீட்டாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பட் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அவருக்கு. ஹீரோ கூட ஹாலிவுட்னு பட்ட பேரில் ஒரு கேரக்டர் வரும். செம்ம பர்ஃபார்மன்ஸ் சார் அவர், நடிப்புனே சொல்ல முடியாது, அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு. ஹீரோவும் அவரும் ஒரு ஃப்ரேமில் வராருன்னு வச்சுக்கிட்டா அந்த ஃப்ரேமில் ஹீரோவை பார்க்க தோணல, இந்த ஹாலிவுடுங்கிற கேரக்டர் தான் பார்க்க தோணுச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வர மாளவிகா சாய் மேடம், அவங்க ஆக்டிங் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேய் படம்னு நினச்சோம், செகண்ட் ஹாஃபில் இது பேய் படம் இல்லைடா, வேறு மாதிரி கான்செப்ட்டு அப்படின்னு காமிச்சிருக்காரு டேரக்டர். அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே இப்படி அட்டம் அடிச்சிருக்கிறது வாழ்த்த வேண்டிய விஷயந்தான். இந்த மாதிரி படத்துலலாம் நிறைய வில்லனை வச்சு சொதப்பிடுவாங்க, நல்ல வேலை இவங்க அப்படி பண்ணல. மியூசிக் நல்லா இருந்துச்சு படத்தில். வில்லன் ரிவெஞ்சு இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டோ என்கேஜ்மெண்ட்டோ கொடுக்காதது வந்து ஒரு சின்ன பின்னடைவுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் கடைசியாக படம் முடியும் போது சினிமாட்டோகிராஃபர் சார் வச்சுருந்த அந்த ஷாட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படத்தில் லூப் ஹோல்ஸ் இருக்குது, லாஜிக் மீரல்ஸ்லாம் இருக்குது. பட் படத்தை வந்து அப்படியே தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் கூட வேணால் போய் கட்டாயமாக என்ஜாய் பண்ணலாம். நல்ல வீக்கெண்ட் மூவி தான். நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கீழே போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.